வணக்கம். இது உங்கள் யோகவர்தினி. இன்றைக்கான தலைப்பு உங்ககிட்ட இதை பற்றி பேச போகிறேன். அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, ஐடி கம்பெனியில் எப்படி நடக்குங்கிறத பற்றி. சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ. ஏன்னா சில பேர் சில க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ எப்படி நடக்குது, என்னையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியும் என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல மாதிரி இல்லை, இந்த கோவிட்க்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து 2-3 கால்ஸ் வந்துச்சு. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 6 வருஷம் அப்படின்னா, நீங்கள் 6 வருஷத்தில் எவ்வளோ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா கம்பெனியோட ஆஃபர் லெட்டர், பின்னர் லீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மூணுமே இருக்கான்னு கே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எல்லா கம்பெனிலையும் பிஎஃப் அக்கௌண்ட் இருந்திருக்கா, லைக் பிஎஃப் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆச்சு, அவங்களோட யுஏஎன் போர்ட்டலில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்குறாங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்போ கேட்குறாங்க அப்படின்னா, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. எல்லாரும் வித்தியார் பான் கார்டு அண்ட் ஆதார், அதை வந்து இது கலெக்ட் பண்ணுறது எல்லாமே கன்சல்டன்சி மூலமாக தான். இப்போ எந்த கம்பெனியும் டேரெக்டாக ஹையர் பண்ணுறதுல வெரி ரேர், டேரக்ட் ஹையரிங் வந்து வெரி ரேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சல்டன்சி வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் எங்களுக்கு நடக்குது, நான் இவ்வளோ பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு கால் ரெடி பண்ணி தரணும். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனி அவனை பே பண்ணும்போது, அவன் வந்து அனுப்புகிற கேண்டிடேட்ஸ் ரொம்ப வர்த்தாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கும்போது நிறையா செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போது நம்மக்கிட்ட நம்ம பேன் இல்லை பாஸ்போர்ட், நம்ம ஃபோட்டோவோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனல் ரவுண்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் டேரெக்டாக அங்கே வந்து அட்டன் பண்ணுற ஆள் எல்லாமே ஒருத்தர் தான், ஏன்னா தேவையில்லாமல் ஃபேக் கேண்டிடேட் எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ரீசெண்டாக நடந்தது இல்லையா, நிறைய பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னும் சில கேஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து கன்சல்டன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கன்சல்டன்சிலேருந்து நம்ம கால் பண்ணி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. ஏன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்களோட கம்பெனி பேர் உள்ளதாக இருப்பீங்க. நீங்கள் இன்டர்வியூவே கிளியர் பண்ணிட்டாலுமே உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா, கான்ட்ராக்ட் டைமில் ஒரு 3 கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி கம்பெனியோட பேருக்கு சேஞ்ச் ஆவீங்க. சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏதாவது நீங்கள் வந்து போய் சொல்லியிருக்கீங்க, ஏமாத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நாங்கள் வந்து உங்களோட டெர்மினேட் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான செக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா, அவங்க வந்து ஒரு கன்சல்டன்சியில் இந்த மாதிரி அவங்க பேரூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கம்பெனிக்கு டேரக்ட் பேரூரில் சேஞ்ச் ஆனாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு டேட்டில் வந்து சில சேஞ்சஸ் இருந்தது, ஐ மீன் ஜாயினிங் டேட் ஒரு லீவிங் டேட்லேயே அவங்க ஜாயின் ஆனது ஓவர்லாப் ஆகிடுச்சு, ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் மாற்றி லெட்டர் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை கரெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஓவர்லாப் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த கம்பெனியில் வந்துட்டு சிடிஎஸில் ஆஃபர் வாங்கும்போது அவங்க அதை காட்டலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லலை. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லாமல் என் ஜென்ரலாக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க காட்டிட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷன் டீம்லேருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கு, ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணி, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த கன்சல்டன்சியோட பேர் இருக்கே, இவ்வளோ நாள் ஒரு 6 அதில் காட்டுது, பட் நீங்கள் வந்து அதுக்கான எந்த என்ட்ரி எக்ஸிட் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் கொடுக்கலல்ல, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, பெரிய மெயிலாக வந்து ட்ராப் பண்ணி, இல்லை எனக்கு வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு காட்டலை, அந்த இதில் எனக்கு வந்து டேட் ஓவர்லாப் ஆச்சு, ஸோ அதனால் நான் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் என்ன ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் காட்டுறீங்களோ அது வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மேபி ஃபேக் சர்டிஃபிகேட்டோ இல்லை சும்மா ஏதாவது போயான எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 2 ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இப்போ அடுத்த ஒரு கம்பெனியில் ஜம்ப் பண்ணும்போது தயவு செய்து அதுக்கு முன்னாடி காட்டின ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை காட்டிடவே காட்டிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது கரண்ட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் கட்டி வேலைக்கு போங்க. நீங்கள் வந்து ஐயோ சேலரி கம்மியாக இருக்குமே, 2 எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஏன் வந்துட்டு சம்பளம் நிறையா கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இது ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு பே உங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கலாம். பட் அதுக்காக நீங்கள் திருப்பி போய் தேவையான பிரச்சனையில் மாட்டி பிளாக் மார்க்லாம் சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் முடிச்சதும் சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாருன்னு சொல்லியா, அவர் வந்துட்டு என்ன சொன்னார், என்கிட்ட ப்ராப்பரான இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால உங்களுக்கு எதுக்கு ப்ராப்பராக இருக்கோ அதை மட்டும் காட்டுங்க. எந்த கம்பெனியில் உங்களோட எல்லா லெட்டர்ஸ் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ப்ராப்பராக இருக்கோ காட்டுங்க. சப்போஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது 2 வேறு மாதிரி மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்திருக்கு, சின்ன சின்ன
ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த டைமில் எனக்கு ரெக்ரெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்கிட்ட சொல்லிடணும், அஃப்கோர்ஸ் நான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து அதில் செட் ஆகலை அப்படிங்கிறனால ஐ குவிட் அண்ட் மூவ் இன் டு ஐடி. நான் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸாக ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. சப்போஸ் நான் அதையும் சேர்த்து காட்டுறேன் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையாகும். ஸோ பழைய உங்கள்கிட்ட ப்ராப்பரான எந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் வந்து வெளியே காட்டாதுன்னு சொல்லவும் சொல்லாதீங்க. அவங்க சப்போஸ் கேள்வி எழுப்புனா மட்டுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப்.